எம்ஜிஆர் பீரில் ஜெம் சேப்பியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் காலேஜ் கட்டியிருக்காரு, புரியுதா இல்லையா? அவர் அப்புறம் வந்து நம்ம புதிய தலைமுறை டிவி ஓனர் பச்சைமுத்து, அப்புறம் ராமகிருஷ்ணா கல்லூரி, இப்படி பாட்டி பார்த்தீங்கன்னா பெரும் கல்லூரி முதல்வர்கள், கல்லூரி முதலைகள், இந்த மாதிரி வந்து அரசியலில் கொள்ளையடித்த பணத்தை வந்து எம்ஜிஆர் காலத்தில் என்ன பண்ணுறாருனா ஏரியா ஃபுல்லாக பட்டா போட்டு கொடுத்து காலேஜ் கட்டி கேட்பார். இப்போ இது வந்து முத முதல்ல ஆரம்பித்தது எம்ஜிஆர் காலத்தில் தான். 50 ஆண்டுகால ஆட்சியை வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழக உறுதிக்காக, சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆட்சி, ஆனால் சென்னையில் உள்ள பிரச்சனையை மட்டும் தீர்க்க முடியல. ஆனால் மத்திய அரசு பேசுகிறாங்க, தேசிய அரசு பேசுகிறாங்க, உலக அரசியை பேசுகிறாங்க. டிசம்பர் மாதம் வந்துட்டாவே உயிரை பிடிச்சிட்டு கையில் இருக்கேன், ஆஹா டிசம்பர் மாதம் வந்துருச்சு. தனி மனித ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா சகத்தினையே அழித்துடும் பாரதி சொல்லியிருக்காரு. உணவு ஒரு 3 நாள் பட்னியாக கிடந்தானா குடிக்க தண்ணி இல்லைனா என்ன பண்ணலாம்? அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? அங்கே சூழ்ந்திருக்க தண்ணி எப்படி குடிக்க முடியாது? மக்கள் கொந்தளிச்சு என்ன பண்ணா, நீங்கள் வந்து இந்த பிரெட்டையும் பால் கொடுக்குறோம்னு சொல்லி நீங்கள் வந்து அரசு வந்து மக்களை வந்து கேவலப்படுத்துறீங்க. நாங்கள் வந்து யாசகம் கேட்கவில்லை, மக்கள் யாசகமாக கேட்குறேன், பிச்சை எடுக்கிறேன், அவன் ஓட்டு போட்டிருக்கேன், வரி பணம் கட்டுறேன், அவன் என்ன பண்ணுறேன், தன்னுடைய உரிமையை கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன நிவாரணம் பண்ணார், என்ன இங்கே வந்து கொடுங்கினார், என்ன கிழிச்சாரு அவர்? அவர்லாம் முதலமைச்சராக இருக்கும்போதே தகுதி இல்லாமல் கொண்டு வந்த விளைவு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடோட எதிர்கட்சி வந்து டம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் மக்கள் வந்து கடுப்பில் கம்முன்னு பேசாமல் இருக்கேன், அவருடைய எதிர்ப்புகள் எப்படி காட்டு தெரியாமல் இருக்கேன். அப்போ அடுத்த வாரம் தேர்தல் தான் நோக்கி பயணிப்பாங்க. சின்னத்து நடிகர் தம்பி பாலா, இந்த சின்னத்து நடிகர்லாம் ஒரு உதவி பண்ணுறாங்களா, இவெல்லாம் வந்து கடவுளாக அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் தான் நான் நம்புகிறேன். இந்த விஜய், அஜித், ரஜினி, சிலம்பரசன், தனுஷ், இந்த இவங்கெல்லாம் பெரிய நான் வந்து ஸ்டாருங்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க புள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசி இந்த மழை அதிகமாயிருச்சா, இவங்க 10வது மாடிக்கு போய் ஏசி ரூமை போட்டுட்டு தண்ணியை போட்டு குட்டியோட படுத்து கிடக்காங்க. எவன் எக்கெடுக்கெடு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சினிமாக்காரங்களை அப்படி இருக்காங்க. எம்ஜிஆர் பீரில் ஜெம் சேப்பியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் காலேஜ் கட்டியிருக்காரு, புரியுதா இல்லையா? அவர் அப்புறம் வந்து நம்ம புதிய தலைமுறை டிவி ஓனர் பச்சைமுத்து, அப்புறம் ராமகிருஷ்ணா கல்லூரி, இப்படி பாட்டி பார்த்தீங்கன்னா பெரும் கல்லூரி முதல்வர்கள், கல்லூரி முதலைகள், இந்த மாதிரி வந்து அரசியலில் கொள்ளையடித்த பணத்தை வந்து எம்ஜிஆர் காலத்தில் என்ன பண்ணுறாருனா ஏரியா ஃபுல்லாக பட்டா போட்டு கொடுத்து காலேஜ் கட்டி கேட்பார். இப்போ இது வந்து முத முதல்ல ஆரம்பித்தது எம்ஜிஆர் காலத்தில் தான், அதிமுக ஆட்சி காலத்தில் தான். எம்ஜிஆருடைய அரசு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான அரசு. ஏன்னா சினிமாவை பார்த்து, அந்த பலவளப்பை பார்த்து மக்கள் ஓட்டளிச்ச வாக்களித்த காரணத்தினால இன்னைக்கு வந்து சென்னை வந்து சின்னாவனமாகி அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொந்தளிப்புல மக்கள்லாம் அப்படியே வந்து வீழா துயரத்துல கோப கனையில என்ன செய்வது என்று தெரியாமல ஒரு உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகால ஆட்சியை வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழக உறுதிக்காக, சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆட்சி, ஆனா சென்னையில உள்ள பிரச்சனையை மட்டும் தீர்க்க முடியல. ஆனால் மத்திய அரசு பேசுகிறாங்க, தேசிய அரசு பேசுகிறாங்க, உலக அரசியை பேசுகிறாங்க. சென்னை மாவட்டத்தை சுற்றியுள்ள 4 மாவட்டம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அந்த சென்னை, இந்த மாதிரி மாவட்டங்கள் பாவம். இவங்க மக்கள் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா ஏன்டா இவங்க சென்னையில் போய் ஏன் அப்படி சாகுறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல. இப்போ உள்ள மலைவரத்தில் 13 பேர் 15 பேர் செத்துட்டு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. உண்மையான நிலவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையாக எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்பட்டதா, அவர்கள் எத்தனை பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்னன்னு ஒரு உண்மையான நிலையை வந்து அரசு தெரிவிக்கணுமா இல்லையா? இல்லை, இவர் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிவாரண உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லணும். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத அந்த அரசு அப்புறம் எப்படி மக்களை காப்பாற்றும்? நிவாரண பணிகள் தொய்வடைஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு வந்து சமூக ஆர்வலர்கள், அமைச்சர்கள்லாம் வந்து செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன விஷயம்னா, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து தீயணைப்பு துறை இருக்கு, நம்மள்கிட்ட கடலோர காவல் படை இருக்கு. அந்த கடலோர காவல் படையில அந்த படகு இருக்கு, தீயணைப்பு துறையிட்ட படகு இருக்கு, மீனவ நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட படகு இருக்கு. இவட்டெல்லாம் அந்த மாதிரி புயல் வரப்போது, மழை வரப்போது, மழை வந்தா வெள்ளம் வந்தா அந்த மக்கள் தாங்கப்பட மாட்டான், எல்லா வீடு கடல் மாதிரி காட்சி அழிச்சிடும், குளங்கள்லாம் மாதிரி இடங்கள்லாம் நிரம்பிடும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த படகுலாம் கொண்டாந்து கவர்மெண்ட் வச்சிருக்கல, அந்த படகு கொண்டாந்து மக்களுக்கு கொடுத்துருக்காமல. அப்ப பிரைவேட்ல இருந்து படகு வந்து 2000 ரூபாய்க்கு போறாங்களா மக்கள், அப்ப கோவருமா வராதா? இன்னொரு விஷயம் வந்து, ஜல்லிக்கட்டுக்காக வந்து நம்ம மெரினாவில் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணாங்க. அப்போ நம்ம மீனவ நண்பர்கள் என்ன பண்ணாங்க, கடல் மார்க்கமாக வந்து அத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு அப்போது உள்ள அரசு வந்து, அரசு மத்திய அரசும் உளவு புரியும், அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு போலீஸை வச்சு சில பிரச்சனைகளை, அடிதடிகளை பண்ணாங்க. அவங்கள வந்து உணவு கிடைக்காத வழிவகை செய்தார்கள். அறிந்த போதும் இந்த மீனவ நண்பர்கள் கடல் மார்க்கமாக வந்து அத்தனை பேருக்கும் உணவு அளித்தார்கள். அப்போ அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல மீனவ மக்களுக்கு, அப்போ அந்த மீனவ நண்பர்களிடம் போய் படகுலாம் வாங்கி அந்த கொண்டாந்து இந்த மக்களை மீட்டு எடுத்துருக்கலாம், நிவாரணப் பணிகளும் கொடுத்துருக்கலாம், இதை ஏன் அரசு செய்யலை? இந்த கேள்வி எழுவுமா எழுகாதா? அப்போ மக்கள் வந்து நீதான் துயரத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் எம்எல்ஏ போகிறானா கேள்வி கேட்குறேன், அமைச்சர் போகிறானா கேள்வி கேட்குறேன். இப்போ டீ கேல காலில் ஒரு டீ கேல டீ சாப்பிட்டு வரீங்க, ஒரு பெரியவர் சொல்கிறாரு,
அவர் வயசானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏப்பா நாங்க ஓட்டு போட்டா எல்லாம் பண்ணா ஒரு சாப்பாடு கூட வழி இல்லை, பால் பாயிண்ட் மட்டும் கொண்டாந்து கொடுக்குறாங்க, பவுடர் கொடுக்குறாங்க, அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்துடலாமா, அங்க போறது பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள எலி செத்து கிடக்கு, எல்லா இதுவும் கிடக்கு, இடுப்பளவு தண்ணி கிடக்கு, ரெண்டாவது ஃப்ளோர் போய் இருக்கோம், நாங்க ஒரு தனி தீவுல இருக்கிற மாதிரி இருக்கோம், எங்களுக்கு என்ன அந்த அரசாங்கம் செஞ்சிச்சு, ஒரு அவன் கோவப்படுவாங்க, ஒரு தனி மனித ஒருவன் தனி மனித ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா சகத்தினையே அழித்துடும் பாரதி சொல்லியிருக்காரு, உணவு ஒரு மூணு நாள் பட்னியா கிடந்தானா குடிக்க தண்ணி எல்லாம் என்ன பண்ணுவான், அந்த தண்ணியை குடிக்க முடியுமா, அங்க சூழ்ந்திருக்க தண்ணி எப்படி குடிக்க முடியாது, மக்கள் கொந்தளிச்சு என்ன பண்ணா, நீங்க வந்து இந்த பிரெட்லையும் பால் கொடுக்குறோம்னு சொல்லி நீங்க வந்து அரசு வந்து மக்களை வந்து கேவலப்படுத்துறீங்க, நாங்கள் வந்து யாசகம் கேட்கவில்லை, மக்கள் யாசகமா கேட்கிறேன், பிச்சை எடுக்கிறேன், அவன் ஓட்டு போட்டிருக்கேன், வரி பணம் கட்டுறேன், அவன் என்ன பண்றேன், தன்னுடைய உரிமையை கேட்கிறேன், நீ தானே அரசு, நீ தானே தலைமை ஏற்றிருக்க, நீ தானே முதலமைச்சர், நீ தானே அமைச்சர், உங்க கையில தான் நாங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கோம், எங்க வரி பணத்துல தான் அதிகாரிகள் எல்லாம் பணம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அப்பெல்லாம் அவன் வந்து பிச்சை கேட்கல, அவன் யாசகம் கேட்கல, அதனால அரசு வந்து அதை நாங்க பால் கொடுத்துட்டேன், உங்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுத்துட்டேன்னு சொன்னா கோவப்படுவான்ல, அப்ப கொடுத்ததை வந்து ரோட்டு மேல எரியதான் செய்வேன், அது வந்து கோபத்தின் நிலைப்பாடு. அப்ப அரசு இதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் அரசனோட கடமை. நீ சின்னத்திர நடிகர் தம்பி பாலா வந்து அவன் எல்லா பக்கமும் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கேன், முத முதல்ல வந்து ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நான் நினைச்சேன் ஏதோ ஒரு சரி பப்ளிசிட்டிக்காக ஒரு கோலுக்காக பண்ணுறாம இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தேன், ஆஹா இவன் ஏதோ பண்ணுறேன், அவன் நல்ல பெண்ணாக இருக்கான், ஏதோ ஒரு சமூக பொறுப்பாளியாக இருக்கான்னு நான் நினைச்சேன், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஏடி அவன் அக்கௌண்ட்டில் கிடந்த ஒரு 2 லட்சம் பணம் நினைக்கிறேன், 2 லட்சத்தை எடுத்து வீடு வீடாக கொடுத்து அந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்திருக்கேன், எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அறந்தாங்கி நிஷா சின்னத்து நடிகர் எல்லாமே பண்ணியிருக்காங்க, இவங்க பண்றதை விட்டுருங்க, நீங்க இந்த சின்னத்தில் நடிகர் பண்றதோட விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், இப்ப இவ்வளவு வந்து எதிர்கட்சி தலைவர் உன்னையும் வாக்களிச்சு தானே எதிர்கட்சி தலைவராக வச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகால் 4 ஆண்டுகால் நீ தானே ஆட்சி செய்த, அப்ப நீ என்ன பண்ண, உன் கட்சிக்காரன் வந்து மக்களுக்கு என்ன உதவி பண்ண, எடப்பாடி பழனிசாமியே வரலையே, எடப்பாடி பழனிசாமி என்ன நிவாரணம் பண்ணாரு, என்ன இங்க வந்து புடுங்கினாரு, என்ன கிழிச்சாரு, அவரு அவர்லாம் முதலமைச்சராக இருக்கும்போதே தகுதி இல்லாமல் கொண்டு வந்த விளைவு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடோட எதிர்கட்சி வந்து டம்மியாக இருக்கிற காரணத்தினால தான், டிஎம்ஏக்கே கேள்வி கேட்கறதுக்கு வந்து எந்த கட்சி இல்லாதனால தான் டிஎம்ஏக்கே நான் வச்சதான் அதிகாரம் சர்வ அதிகாரமாக செயல்படுது, மக்களை மதிக்க மாட்டேங்குது, எடப்பாடி ஏதாவது கிழிச்சிருந்தாருன்னா அவர் ஏதாவது வந்து சொல்லட்டும், இல்லை வந்து மக்களுக்கு நிவாரணம் பண்ணாரா, சினிமாங்கிற துறையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் பாலாபிஷேகம் பண்றேன், கட் அவுட் பண்றேன், காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு என் விஜய் படத்தை போடு, என் தலைவன் அஜித் படத்தை போடு, என் ரஜினி படத்தை போடு அப்படின்னு சொல்லி நிக்கிறேன், ஆனா அவங்க பெற்றோர்களும் அவருடைய உறவினர்களும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க, விவசாயிக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா பக்கமும் டாஸ்மார்க் திறந்து வச்சிருச்சு, இப்ப என்ன பண்றேன், காலையில போகிறேன் பிளாக்ல விற்கிறாங்க, சாரையாவாரி முத்துச்சாமி கடை திறந்து வச்சிருக்காரு காலையிலேயே, காலையில போய் குடிச்சிடறேன், குடிச்சு என்ன பண்றேன், என் தலைவன் படம் சொல்லி போய் என்ன பண்றேன், காலையில சோ போய் படம் பாக்குறேன், கட் ஆஃப் பாலாபிஷேகம் பண்றேன், பாலாபிஷேகம் கட் அவுட் போல கட் அவுட் வைக்கிறாங்க, கட் அவுட் வந்து கீழே வந்து செத்து போயிறாங்க, அந்த பேரண்ட்ஸ் பாவம் கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்திருப்பாங்க, அப்படிப்பட்ட 1000 கோடி 200 கோடி 300 கோடி வசூல் பண்ணிச்சுங்கிறேன், தலைவன் படம் 1000 கோடி வசூல் பண்ணிச்சு, உலகத்திலேயே தலைவன் தான் பெரிய தலைவன்கிறேன், இவனா ரஜினிகாந்த் வெளியே வந்தானா, விஜய் வந்தானா, அஜித் வந்தானா, இல்ல எவனாவது வெளியே வந்து மக்களுக்கு நான் வந்து நிவாரணம் பண்றேன்னு சொல்லி வந்தானா, நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாள், விஜய் வந்து என்ன பண்ணேன், இப்ப விஜய் வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணானா, பயில ரங்கநாதனே அது நடத்தினேன், கல்வி மக்களுக்கெல்லாம் வந்து நான் கல்வி படித்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து விருது கொடுத்தேன், சான்று கொடுத்தேன்னு சொல்லியில, நீ வந்து இப்போ மக்கள் களத்தில் இறங்கி நீ வந்து என்ன பண்ண, நீ அரசியலுக்கு வரேங்கிறீங்கள, எம்ஜிஆர் வந்து வந்தாருன்னா பலவளப்பா பேசினாரு பண்ணாரு சில விஷயங்கள் பண்ணாரு சினிமாவில் நடிச்சாரு, அதை வச்சு வரல, அவர் ஒரு மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணாங்க, அன்னைக்குள்ள காலகட்டம் வேற, அன்னைக்கு செய்தி தொலைக்காட்சி மட்டும்தான் இருந்துச்சு, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு, எல்லா விஷயமும் அன்னன்னைக்கு அப்டேட் ஓவர் தான், அன்னைக்கு அலைபேசியில கைபேசியில பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்ப இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க சென்னையில அவனுடைய இதுல தானே 100 ரூபா டிக்கெட் வாங்குறான்னு அதுதானே உன் படம் ஓடுது, அவனை வச்சு லாபம் சம்பாதிக்கிற, அப்ப நீ வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு நீ இறங்கிருக்கணுமா இல்லையா, இந்தா என்னால முடியல, இந்தாங்க ஒரு 5 கோடி ரூபா போனா, இந்தாங்க ஒரு 10 கோடி ரூபா அப்படி கொடுக்கணுமா இல்லையா, ஏன் பண்ணல, அப்ப ஆட்சியை பிடிக்கணும் முதல்வாரம் கனவு மட்டும் இருக்கு, இன்னைக்கு மக்கள் சென்னையில ரோட்ல அண்ணன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு திண்டாடிக்கு இருக்கேன், இருக்கு இடம் இல்லாம இருக்கேன், ரோட்ல வந்து தண்ணி கிடக்கு, ரோட்ல படிக்கிறனால எங்க படிப்பேன், நீ போய் ரோடு ஃபுல்லா தண்ணி கிடக்கு, சுரங்க பாதை ஃபுல்லா தண்ணி கிடக்கு, மின்சாரம் இல்லை, அப்ப அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் வந்து கடுப்புல கம்முன்னு பேசாம இருக்கேன், அவனுடைய எதிர்ப்புகள் எப்படி காட்டு தெரியாம இருக்கேன், அப்ப அடுத்த வரும் தேர்தல் தான் நோக்கி பயணிப்பேன், அவன் அடுத்த வரும் வாராளுமன்ற தேர்தலை நோக்கி பயணிப்பேன், தன்னுடைய எதிர்ப்புல தெரிவிப்பேன், உண்மையா இல்லையா, அப்ப இந்த பாலா அவர்களும் நடிகர் சின்னத்து நடிகர் தம்பி பாலா இந்த சின்னத்து நடிகர்லாம் ஒரு உதவி பண்றாங்களா, இவெல்லாம் வந்து கடவுளா அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் தான் நான் நம்புறேன், ஏன்னா மனசு இருக்கு, அவன் வந்து பெரிய 1 கோடி 10 கோடி இப்படி அவன் அற்ப சம்பளம் தான் வாங்குறான், ஒரு 50000 ரூபா 25000 ரூபா 5000 சம்பளம் வாங்குறேன், இதை வந்து சேமிச்சு வச்சிருந்த காசுல இருந்து அவனுக்கு உதவணும் ஒரு தோணுது பத்தியில,
சினிமா மக்களோட வரிப்பணத்திலிருந்து மக்களுடைய காசுலேருந்து நம்மளை பொழுதுபோக்கு அவர் சந்தோஷப்படுத்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணி நான் சம்பாதிச்ச பணத்தை அதே மக்களுக்கு செலுத்து நினைக்கிறான் பாருங்க. அவன் வந்து மாபெரும் மனிதன், ஆனால் இவங்க இருக்காங்க பாருங்க, இந்த விஜய், அஜித், ரஜினி, சிலம்பரசன், தனுஷ், இந்த இவங்கெல்லாம் பெரிய நான் வந்து ஸ்டாருங்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க புள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசி இந்த மழை அதிகமாயிருச்சா, இவங்க 10வது மாடிக்கு போய் ஏசி ரூமை போட்டுட்டு தண்ணியை போட்டு குட்டியோட படுத்து கிடக்காங்க. எவன் எக்கெடுக்கெடு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சினிமாக்காரங்களா அப்படி இருக்காங்க. அதுலேயும் மாற்றாக ஒரு சில சினிமா நடிகர்கள், சின்ன பாலா மாதிரி தம்பிகள் தன்னார்வலர்களாக வந்து, சமூக ஆர்வலராக வந்து மக்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்க வந்து பணியாற்றி கொண்டுதான் இருக்காங்க. உங்கள் தின சேவல்